எங்கிட்ட இவ்வளவு அடியாட்கள் இருந்த உன்னையே வேலைக்கு சேர்க்கறேன் தெரியுமா? என் பொண்ணு அமெரிக்காவில இருந்து படிச்சுட்டு வந்திருக்கா, அவளை பாத்துக்கிறதா உன் வேலை. என் பொண்ணுனா எனக்கு உயிர், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு கரெக்டா பாத்துக்கிறேன். டீசல் போட்டுவாள் அழிச்சு விட்டாருக்கியா, நம்ம வீட்டுல குடியிருக்கான் பாருக்க, பேகு வேலை போய் கணேசு, நம்ம ஆளுகள்லாம் அடி அடி அடிக்கிறாளியா, ஏன் அடிக்கிறா, எதுக்கு அடிக்கிறாளே தெரியலையா. பேர சொன்னியடா ஐயா? உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் வேகம் அதிகமாச்சு. அவ்வளவு அடிச்சானா, அஞ்சு அடி பத்து அடி போய் உழுவாக்கியா, இவன் அடிக்கிற அடியில ரெண்டு தரம் மூணு தரம் போய் உழுகிறாக்கியா, பேய் அடி அடிக்கிறாளியா, பேய் அடி அடிக்கிறா. அவனை போய் தீட்டு. தெருவுக்கு தெருவு தாண்டி விழுறாங்க, ஏண்டா ஊதி விட்டா விழுந்துருவான் போல் இருக்கு. உனக்கு வேலை வந்துருச்சா ஊறவன? ஜிம்பாயி ரொம்ப வீராப்ப போறான் பாரு, இவன் போய் அவனை ஊதுவான், அவன் சட்ட ஊட ஆடாது. அவன் பதிலுக்கு இவனை ஒரே அடிதான் அடிப்பான். சிக்கன் குனியாவும் தெங்கு ஜுரமும் வந்தா ரத்த வாந்தி கக்கி கோழி மாதிரி சுருண்டு ஒரே இடத்துல உழுவாய் பாரு, அது மாதிரி வந்து உழுக போறா. இத தண்டவாணி ஐயா பார்த்து தானோசார் மாதிரி வாய பொழக்க போறார். இதெல்லாம் நடக்கும் பார். ஒரு அடியில விழுவான்னு சொன்ன, எவ்வளவு ஸ்ட்ராங் அணிக்கிறான் பாரு. எங்க ஸ்ட்ராங் அணிக்கிறான், சாயிரம் பாருங்க. டைனோசர் மாதிரி வாய பொழக்கிறாரா? டேய் டேய் டேய், என்னடா எழுந்திருக்க மாட்டேங்கிறான், என்ன அடிடா இது? ஒரே அடியில ஆளை கீழே விழ வச்சுட்டா? இதைத்தானே நானும் முன்னாடி சொன்னேன். ஆமாண்டா, இப்படி ஒரு அடிய என் வாழ்நாள்லயே பார்த்ததில்ல. ஏண்டா டேய், நீ என்ன வர்மக்களை எது கத்து வச்சிருக்கியாடா, என்னடா அடி இது? இந்த அடிக்கே பயந்துட்டியா? இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் நிறைய அடி இருக்கு. அடியோட சேர்ந்த மேஜிக் பாக்குறியா? பாருங்கடா, தம்பி என்னென்னமோ கலையெல்லாம் கத்து வச்சிருக்காண்டா. இனிமே என் பொண்ணுக்கு இவன் இல்ல, நான் பாடி கார்டு, எல்லாமே நீ தான்டா. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு. நிறைய, பழைய பாக்கி நிறைய இருக்கு. வீட்டு வாடகையை பத்தி சொல்றியா? ஐயோ, இனிமே நீ வாடகையே தர வேண்டாம், உனக்கு ஃப்ரீ. என் கூட சேர்ந்து வா, உன்னை எங்க கொண்டுட்டு போறேன் பாரு. நம்பனவன நெஞ்சில குத்தி மேல அனுப்புறது, அதானே உனக்கு தெரியும்? எப்படி அன்பால நெஞ்சில குத்துவன் சொன்ன? அதை விட இருக்கட்டும், உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு, தர்றேன். நீ ஒன்னும் எனக்கு கொடுக்க தேவையில்லை, எனக்கு எவ்வளவு வேணுமோ மகா சிவராத்திரி அன்னைக்கு நானே எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, உனக்கு சௌரியப்படுறப்ப சொல்லு. டேய், இனிமே எல்லாம் தம்பி சொல்றத கேட்டுதான் நடக்கணும், எல்லாரும் தம்பி பின்னாடி போங்க. டேய் அண்ணா, என்னண்ணா அவன் ஒருத்தனை அடிச்சான் சொல்லிட்டு நாங்கெல்லாம் அவன் பின்னாடி போகணுமா? என்கிட்ட விட்டு போறவன ஒருத்தல்ல,
நூறு பேர் வந்தாலும் நின்ன இடத்துல இருந்து வெட்டுவேன். அதிகமா பேசுன அடுத்த ஆப்பு உனக்குதான். வரியா வா தம்பி. தம்பி கொஞ்சம் 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 பொறுக்க தம்பி, கொஞ்சம் பொறுக்க. டேய் பலசாலி எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணும்டா, அதான்டா புத்திசாலித்தனத்துக்கு அழகு. டேய் அரசியல்ல இப்படி ஆளுதான்டா நமக்கு தேவை. எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்குடா, நான் சொல்றேன்ல நீ போடா அவன் பின்னாடி போட. என்ன கணக்கு? இன்னைக்கு நைட்டு சங்குதான் வா. டேய் அந்த கணேஷ் பையன் பின்னாடி போ சொல்றாரா எங்க அண்ணன். நேத்து வந்த பொடி பையன் போட்டுருண்டா அவன. நிறுத்தி இப்ப தனப்ப பாட்டுலாம் பாடி விதவிதமா டான்ஸ் ஆடுன, அதுக்குள்ள என்ன ஒரு மாற்றம்! நன்றி, கத்தி இருக்கும் போது கையால் அடிச்ச பாரு, மிக்க நன்றி. அண்ணன் வராரு பேசி நான் ஓர் வந்து வேடிக்கை பாக்குறேன். ஏய் என்ன ரொம்ப ஓவரா டிஸ்டர்ப் பண்ணுகிற, எங்க அண்ணன் வேலைக்கு வச்ச ஒரே காரணத்துக்காக உன்ன விடுறேன். இந்த இடத்துல என்னடா வேலை உனக்கு? இந்த இடம் ஞாபகம் இல்ல? இந்த இடமா? நீ உங்க அண்ணனும் சேர்ந்து முனி முனி குடும்பத்தை அழிச்சுக்கலாம் ஞாபகத்துக்கு இல்ல? அது அப்புறம் உனக்கு தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? முனி முனி காலி ஒடி புரியா போலக்கு முதல்ல தட்டவாளியிட்ட போய் சொல்லணும்டா. எஸ்கே பாரு கொய்யாலே.